எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோட அதிமுகவினுடைய பொதுக்குழு வந்து நடத்தி முடிச்சிருக்கார். நீங்க வந்து இப்பவும் வந்து அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற பேர்ல தான் கூட்டம் நடத்திருக்கீங்க. தன்னுடைய உரிமைக்காக, கழகத்தினுடைய நலன் காக்க, சட்டத்திட்டங்களை காக்க, சட்டத்திட்டங்களை மாற்றியவர்களை எதிர்த்து போராட, அதற்காக ஒரு உரிமை மீட்பு குழு, அவ்வளவுதான். எந்த காலத்திலும் நாங்கள் இந்த கட்சி விட்டு போக மாட்டோம், இந்த கட்சி யாராலும் எங்களை நீக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அதே மாதிரி வந்து நான் சில விஷயங்களை எடுத்து வெளியில சொன்னேன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி திகார் ஜெயிலுக்கு போயிடுவார் அப்படின்னு வந்து ஓ பன்னீர்செல்வம் பேசியிருந்தாரு. அப்படி என்ன ரகசியத்தை ஒழிச்சு வச்சிருக்கீங்க? என்ன ரகசியங்கள் ஏராளமாக இருக்கிறது. அது ரகசியன்றதால தான் அதுக்கு வந்து ரகசியம்னு பேரு. கொஞ்சம் பெருசா இருந்தா பரம ரகசியம் பேரு. ஆகவே எப்படி ரகசியத்தை சொல்ல முடியும் ஜெயிலன்னு? இப்போ வடிவேல் சொல்லுவார், உண்மையை சொல்றவங்க வந்து தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு தெய்வமும் வந்து மாறி மாறி உண்மைகளை சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வமும், நான் முதலமைச்சரா இருந்தேன், எடப்பாடி பழனிசாமி பத்தின ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அதே சொல்றாரு, நானும் முதலமைச்சரா தான் இருந்தேன், என்கிட்டயும் உளவு துறை இருந்துச்சு, அவரை பத்தின ரகசியம் தெரியும். நம்ம ரெண்டு பேருமே தப்பு பண்ணிருக்காங்களா? முதலமைச்சர் ஜெயக்குமார் வந்து செய்தியாளர்களை சந்திச்சார். அவர்கிட்ட இந்த கேள்வியை வந்து நான் கேட்டப்போ என்ன சொன்னார்னா, ஏற்கனவே வந்து அவரை கட்சி வேட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாருன்னா ஓபிஎஸ்க்கு மான மரியாதையும் போயிடும். மான மரியாதை இதெல்லாம் பத்தி பேசுறாமா ஜெயலலி? நியாயமா? நான் கொஞ்சம் நல்லா விட்டுட்டேன் அந்த பிரச்சனையை. சிந்து முன்னேற்ற கழகம் ஒன்று ஆரம்பிக்க சொன்னேன், அங்கேதான் மான மரியாதை எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு. நாடறிந்த உண்மை, இறந்து போன வெற்றிவேல் சொன்னாரு, ஐயோ பொம்பளைங்களே பொம்பளைங்க ஓடிடுங்க அவரை பார்த்தான்னு சொல்லி சொல்லிட்டு அப்படி அவரு அசிங்கமா பேசுறத தவிர்க்கவே மாட்டேன்னா அப்புறம் வேற வழி இல்லை, நாங்களும் அப்படிதான் பேசி ஆகணும். நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து அதை பேசவும் செஞ்சிருக்காரு. புதைக்கப்பட வேண்டிய குழு, அதுக்கு பேர் தான் பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இல்லை, ஏத்துக்கவும் மாட்டோம். ஒன்றிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயிலானி. அதிமுகவினுடைய பொதுக்குழு சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. அதிமுகவினுடைய பொதுக்குழு நடந்த அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் வந்து சில பயணங்களை மேற்கொண்டிருக்கார். கொங்கு மண்டலத்தில் வந்து சில பொது ஆலோசனை கூட்டங்களை வந்து அவர் நடத்தியிருக்கார். இதெல்லாம் வந்து எதற்காக நடந்தது? அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி பற்றி ஓ பன்னீர்செல்வமும், ஓ பன்னீர்செல்வம் பற்றி எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை பேசியிருக்காங்க. இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்காக ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு புகழேந்தி நம்முடைய இணைஞ்சிருக்கார். பேசலாம் சார், வணக்கம். வணக்கம் ஜெயலானி, ஒன் இண்டியாவுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம், தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோட அதிமுகவினுடைய பொதுக்குழு வந்து நடத்தி முடிச்சிருக்கார். நீங்க வந்து இப்பவும் வந்து அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற பேர்ல தான் கூட்டம் நடத்திருக்கீங்க. கொங்கு மண்டலத்தில் நடந்த அந்த அதிமுக உரிமை மீட்பு குழு கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்தீங்க? தனி கட்சி ஏதாவது தொடங்க போறீங்களா? இல்ல, முதல்ல என்ன சொன்னீங்க? என்ன உரிமை மீட்பு குழு? அதிமுக உரிமை மீட்பு குழு. அதிமுக தான், அதுதான் அதுதான் உரிமை மீட்பு குழு. ஆகவே அதுல எந்த மாற்றமும் வேண்டாம் உங்களுக்கு. எங்கிட்ட இப்போ அம்மா பேரவை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்றம், இப்படியெல்லாம் எம்ஜிஆர் இளைஞர் அணி, இப்படி இருக்க மாதிரி ஒரு உரிமை மீட்பு குழு இப்ப தேவை. அதுக்காக நிறைய பேரை சேர்த்து, இளைஞர்களை சேர்த்து, ஒரு தன்னுடைய உரிமைக்காக, கழகத்தினுடைய நலன் காக்க, சட்டத்திட்டங்களை காக்க, சட்டத்திட்டங்களை மாற்றியவர்களை எதிர்த்து போராட, அதற்காக ஒரு உரிமை மீட்பு குழு, அவ்வளோதான். எந்த காலத்திலும் நாங்கள் இந்த கட்சி விட்டு போக மாட்டோம், இந்த கட்சி யாராலும் எங்களை நீக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. ஆகவே வேறு கட்சி தொடங்குவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் அறிவித்ததை நீங்கள் பார்த்தீர்கள். அதிமுக வேட்டி கேட்டாம காவி வேட்டி கேட்டி தானே சார் ஓபிஎஸ் போயிட்டு இருக்காரு கூட்டத்துக்கெல்லாம்? இல்லை, அவர் வந்து இந்த வருடம் எப்பயுமே கோயிலுக்கு போவார் ஜெயிலி. அது வருஷம் வருஷம் அவர் ஒவ்வொரு தடவையும் போறது. இந்த கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை எங்கிட்ட இருந்தா நான் எங்க வேட்டியை கட்டுன்னு சொல்லுங்க, வேட்டியை கட்டக்கூடாதுன்னு அதில் சொல்லலை. அந்த கோர்ட் ஆர்டர்ல இந்த இன்டரீம் ஆர்டர், இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகலை இந்த ஆர்டர், அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் நிறுத்திட்டார் அந்த ஜட்ஜி. இந்த ஜட்ஜி அப்போ அவங்க நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறதுங்க, சொன்னது அதாவது லெட்டர் பேடையும் கொடியையும் பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா நீங்கள் கவுண்டர் இன் டைமில் போடல, பதில் மனு அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பார்ட்டி மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க. அது நம்ம இப்போது ரெண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு போனோம், அந்த ஆர்டர் ரிசர்வ்டு, அது வரல. இந்த நிலையில் ஸ்டே எக்ஸ்டன் ஆகலை, தேர்ஃபோர் அந்த கொஸ்டன் ரைஸ் ஆகிறதுக்கு
வாய்ப்பு இல்லை. இப்ப நான் வேட்டியில நாங்க கட்டிட்டு தானே இருக்கோம். நான் கார்ல கொடி கட்டுறேன், வேட்டி கட்டுறேன், அதிமுக கொடிய ஒவ்வொரு மீட்டிங்லயும் கையில எடுத்துட்டு போறேன். ஆகவே இந்த வழக்கை பொறுத்தவரை ஜெயலலி அந்த தீர்ப்பும் ஒன்லி மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வன் இருக்கு, அது அவருக்கு மாத்திரமே பொருந்துவதால் தலைவணங்கி அதை வரவேற்கிறார், வழக்கு மன்றம் என்பதால் ஒப்புக்கொள்கிறார், அவ்வளவுதானே தவிர யார் யாரெல்லாம் கொடிபிடிக்க வேண்டும், யாரெல்லாம் கொடிபிடிக்க கூடாது, யாரெல்லாம் லெட்டர் பேட பயன்படுத்தக்கூடாது கட்சியின் பெயரை அப்படிங்கிறது ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்காரா பழனிசாமி? அதை கோர்ட்ல கொண்டு வந்து போடுவாரா? அதுதான் என்னுடைய கேள்வி. ரொம்ப ஈஸியான கேள்வி உங்களுக்கு. அதை அவரால் போடவும் முடியாது. கேட்டா 2,40,00,000 ஒரு கரடி விடுவார் அவர், ஏற்கனவே கரடி பொம்மை திருடு போன மாதிரி. ஆனா அவரால் வந்து அந்த லிஸ்ட்டை போட சொல்லுங்க, ஐடி கார்டெலாம் அட்டாச் பண்ணி இவங்க தான் எங்க மெம்பர்ஸ், வேட்டி கட்டணும், கொடியை பிடிக்கணும், இதெல்லாம் போட்டு போட சொல்லுங்க நான் பாக்குறேன். நான் அவரால் போட முடியாது, ஃபைல் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து நான் சில விஷயங்களை எடுத்து வெளியில சொன்னேன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி திகார் ஜெயிலுக்கு போயிடுவார் அப்படின்னு வந்து ஓ பன்னீர்செல்வம் பேசியிருந்தாரு. அப்படி என்ன ரகசியத்தை ஒழிச்சு வச்சிருக்கீங்க இன்னும்? அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் இன்னும் எவ்வளவு ரகசியங்களை ஒழிச்சு வச்சிருக்காரு? ரகசியங்கள் ஏராளமாக இருக்கிறது. அது ரகசியன்றதாலதான் அதுக்கு வந்து ரகசியம் பேரு. கொஞ்சம் பெருசா இருந்தா பரம ரகசியம் பேரு. ஆகவே எப்படி ரகசியத்தை சொல்ல முடியும் ஜெயிலன்? இப்போ நீங்க வந்து கேள்வி கேட்டது சரியானது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பராமாயணத்தை எழுதுனது சேர்க்கிறார் அப்படின்னு மாத்தி சொல்றதும், டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தூக்கில இட்டதுக்கும், அப்புறம் அபிராமின் ஆபிரகாம் லிங்கன் பேரை மாற்றியதற்குமே திகார் ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியதுதான். தமிழை இடித்து பேசிய கூட்டத்திற்காக திகார் ஜெயிலுக்கு, அதுக்கெல்லாம் திகார் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது சார். உண்மையிலேயே திகார் ஜெயிலுக்கு அவர் அனுப்புற அளவுக்கு என்ன ரகசியம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க அதை. இப்போ முதல்ல வந்து ஒரு வழக்க உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மீது போட்டு 6 மாதத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், விசாரணை முடிக்க வேண்டும் என்னுடைய வழக்கில் நீதிமன்றம் நீதியரசர் தீர்ப்பு வழங்கினார். இப்போ 4,800 கோடியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சரியாக அதை கையாளவில்லை. 11 கல்லூரிகள் அதிலே ஊழல் என்று குற்றச்சாட்டுகள் பதிவே இருக்கு, ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். கொரநாடு குறையிலும் விசாரிக்கப்படாமல் இருக்கின்ற ஒரே ஆள் 18 பேர்ல அந்த அக்யூஸ் கொடுத்த காமன் ஆர்டர் போட்டதுல அதுல இவர் பேர் இருக்குங்க, அதை விசாரிக்கவே இல்லை, பெண்டிங் வச்சிருக்காங்க. இப்படி பலவற்றைகளை நான் சொல்லிக்கொண்டே அடுக்கிக் கொண்டே போகலாம். தப்பிக்கவே முடியாது இவர்கள், ஏன்னா 2 சாங்ஷன் கொடுத்துட்டார் கவர்னர். எல்லாத்திலையுமே முதலமைச்சருக்கு பங்கு இருக்கும், இல்லாம எதுவுமே நடக்காது. ஆகவே அதையெல்லாம் வைத்து அவர் அண்ணன் சொல்லியிருக்கலாம், முழுமையாக அவர்தான் அந்த பரம ரகசியத்தை வெளியில் விட வேண்டும். இல்ல, அதுக்கு பதிலா எடப்பாடி பழனிசாமியும் ஒரு விஷயம் பேசியிருக்காரு, ஓ பன்னீர்செல்வம் வந்து திகாருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு பேருமே திகாருக்கு போக போறாங்க. இந்த ஸ்கூல் பசங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டா பாவனை பாத்துறேன் நீ இருக்கு மகன அப்படின்னு சொன்னான், அடுத்து பக்கத்துல இருக்குவன் இவன் யார பார்த்து சொல்றாங்களோ அவன் சொல்லுவான், வாவா பார்த்து நானும் பாத்துறேன். ஒரு பேலன்ஸிங்கே போச்சுங்க. 3-4 நாள் தான் ஒரு பெரிய காமெடி அரசியல் பாத்தீங்கன்னா, வெளியில வருமா வெளியில வரமாட்டார், வெளியில வரமாட்டார். நீங்களே நீங்க சொல்ற அந்த நீங்க சொல்ற அந்த காமெடி ஆரம்பிச்சது யாரு? ஓபிஎஸ் தானே ஆரம்பிச்சாரு. ஒரு நிலை தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அங்கதான் ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மிக ரொம்ப பக்குவமா அமைதியா இருப்பார். அந்த பக்குவமும் அமைதியும் ஒரு இடத்துல இல்லை. இவர் சொல்லும்போது நாங்க படுகர் இன மக்களோட டான்ஸ் போட்டுட்டு இருக்கோம், இப்படி சொன்னாங்கன்னு சொன்னா அவர் சொல்லிட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படுகர் இன மக்கள் விடவே இல்லை. ஒரு டான்ஸ் பண்ணணும்னு நாங்க பண்ணோம், இது சீரியஸா அவர் எடுக்கல. ஆனா இவர் எடுத்துக்கிட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் உண்மை நிலை புரியும், தெரியும் இந்த நிலை ஏற்பட போகிறது என்பது அவருக்கு நல்லா தெரியும் பழனிசாமிக்கு. ஐயோ என்ன பெரிய அதிகம் சொல்லுவியா, யோ வாயா போயான்னு சொல்லி ஒரு ஒரு அளவுக்கு கீழே மரியாதை குறைவாக அன்பார்லிமெண்ட் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி கண்ணா பின்னான் கத்துறாரு திட்டுறாரு. எங்கிட்ட ரகசியம் இல்லையா, நான் முதலமைச்சரா இல்லையா அப்படின்னா நாங்கள் சொன்ன பின்னாடி நீ சொல்லணுமா? என் முன்னாடியே சொல்லியிருக்கிறது நீ அங்கேதான். இது இது பிரச்சனை அது இல்லைங்க. நீலகிரி
கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் சிறப்பான வரவேற்பு, மிகப்பெரிய கூட்டம். திருப்பூர், அதுக்கு பின்னால் ஈரோடு, ஈரோடு நாமக்கல், சேலம்லாம் அதர்ந்து போச்சு கூட்டம். அவ்வளோ பெரிய கூட்டம், செயல்வீரர்கள் கூட்டம். இப்படி ஆரம்பிச்சு போனால் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அவரே வந்து பூத் கமிட்டி மீட்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணி அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ எல்லா வருவாய் மாவட்டங்களிலும் அப் டு கன்னியாகுமரி வரைக்கும், 3ஆம் தேதி சென்னையில், நம்ம சென்னையில் பெரிய கூட்டம், செயல்வீரர்கள் கூட்டம். ஸோ இது அவரே அட்டன் பண்ணி அவரே நடத்த ஆரம்பித்த பின்னாடி தான் இப்படி இப்போ இவர் பேச ஆரம்பிச்சதும் அவருடைய பேலன்ஸ் ஷேக் ஆகுது. அது எப்போ ஷேக் ஆச்சோ பயம் வந்துருச்சுன்னா. ஒரு காமெடி சீன் ஒன்று இருக்கும் சார், கவுண்டமணி செந்தில் வந்து ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க. ரெண்டு பேரும் வந்து அவங்கள பற்றி மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வடிவேல் சொல்லுவார், உண்மையை சொல்கிறவங்க வந்து தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு தெய்வமும் வந்து மாறி மாறி உண்மைகளை சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வமும், நான் முதலமைச்சராக இருந்தேன், எடப்பாடி பழனிசாமி பற்றின ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அதே சொல்கிறார், நானும் முதலமைச்சராக தான் இருந்தேன், என்கிட்டயும் உளவுத்துறை இருந்துச்சு, அவரை பற்றின ரகசியம் தெரியும். அப்போ ரெண்டு பேருமே தப்பு பண்ணியிருக்காங்களா? இல்லை, இங்க மேல தப்பு இல்லையே. ஒரு 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 கேஸ் அவரே சொல்லியிருக்காருன்னா சூமோட்டோ எடுத்திருக்காங்க, அது முன்னாடியே பெண்டிங் இருந்த கேஸ், அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், எந்த வழக்குகள் இருந்தாலும் சந்திக்க தயார்னு சொல்றாரு ஓபிஎஸ் அண்ணன். ஒரு வழக்கு தான் இருக்கு பெண்டிங். அப்ப இவர் மேல இருக்க வழக்குகளை எப்பொழுதாவது எங்காவது எந்த மூலையிலாவது நான் சந்திக்க தயார்னு சொல்லியிருக்காரா? நீங்க சொல்லிருப்போம், சொல்லியிருக்காரா? உங்களுக்கு தெரியாம கேட்கிறேன். யாராவது ஒரு கூட இருக்க அந்த ஊழலில் ஈடுபட்டு சிக்கி கொண்டு எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் அளவுக்கு கவர்னர் சாங்ஷன் கொடுத்து சிபிஐல பெண்டிங் இருக்க வழக்குகளில் இருப்பவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது சொல்லியிருக்கிறார்களா, நாங்கள் நிரபராதி என்று நிரூபிப்போம்னு ஒருத்தங்க சொல்ல மாட்டேறாங்க ஜெயலாணி? இது எங்கேயாவது உண்டா சொல்லுங்க பாப்போம். அவங்க தான் சொல்றாங்களே சார், அது எங்க மேல இருக்கிற வழக்குகள் எல்லாம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சினால தொடங்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. எது காழ்ப்புணர்ச்சி? திமுக எங்க மேல சார் எல்லாம் வந்து காழ்ப்புணர்ச்சினால தொடங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இவ்வளவு நாளும் வந்து திமுக தரப்புல இருந்து அதிமுக ஆட்சியை நோக்கி விமர்சனங்கள் வந்திருக்கும், ஆனா இப்பதான் வந்து இந்த ஒரு 2 வருஷமா தான் அதிமுகவுக்குள்ளேயே வந்து நாங்க தப்புதான் பண்ணோன்றதை மாறி மாறி ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நாங்க எந்த தப்பு பண்ணல சார், ஏதா இருந்தா சொல்லுங்க, இந்த தப்ப பண்ணிட்டோன்னு சொல்லி. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வழக்குகளை போட்டாலும் சந்திக்க தயார்னு அம்மா வழியில தான் சொல்றோம் ஜெயராணி. அப்ப நீங்க வந்து உங்கள் மீது ஆல்ரெடி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் தனியா கேட்கறேன், உங்களை மட்டும் தனியா கேட்கறேன். நீங்க தானே சொல்றீங்க அதிமுகன்ற ஒரு இதுக்குள்ளதான் நாங்களும் இருக்கோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பண்ண தப்பும் அதிமுக ஆட்சியில பண்ண தப்பும் உங்களுக்கு பங்கு இருக்கிற தப்பு தானே? இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ரொம்ப பேர் தெரியாமலே கேட்பாங்க, கொடநாடு கொலை வழக்கு, கொள்ளை வழக்குன்னு சொல்றீங்க, குற்றம் சாட்டுறீங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க, ஏன் அப்பெல்லாம் நீங்க கூட தானே இருந்தீங்கம்பாங்க. அது போய் நானே கேட்டிருக்கேன். 2017 ஏப்ரல்ல இது நடக்குது. மெர்ஜர் எப்ப நடக்குது? ஆகஸ்ட்ல நடக்குது. ஆகஸ்ட், கரெக்ட், யூ ஆர் கரெக்ட், தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஸோ அப்ப அவர் இல்ல உள்ள. ஆகவே எந்த முடிவும் அண்ணன் ஓபிஎஸ்னுடைய, அவர் டெப்டி சிஎம் துணை முதல்வர் என்பது உங்களுக்கு தெரியும், கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாத ஒண்ணு. அது இல்லாத பொழுது அவரை கேட்பதும் இல்லை, கண்டுகொள்வதும் இல்லை. நேற்றைய தினம் ஓபிஎஸ் அண்ணன் ஒரு இடத்துல பேசும்போது சொன்னார், சொன்ன ஏதாவது சொன்னா எரிஞ்சு விடுவாரு, கேட்க மாட்டாரு, எங்கிட்டயாவது இப்படி கேட்டு அப்படி போயிடுவாரு, மத்தவங்கள நின்றுதான் பேசணும், இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார போக்கு அவர் இடத்துல பார்க்க முடிஞ்சது அப்படின்னு அவரு தெளிவா சொல்லிட்டார். நான் இன்னும் ஓப்பனாவே சொல்றேன், ஓரம் கட்டப்பட்டது உண்மைதான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆகவே செய்தவர்கள் எல்லாம் அவர்கள் தான். சட்டமன்ற உறுப்பினர் லிஸ்ட் ஆகட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர் லிஸ்ட் ஆகட்டும், எல்லாத்தையும் பண்ணது அதுதான். ஒரே இடத்துல தகராறு ஜெயலலி, தர்மர் ஒரு எம்பி அண்ணன் போட்டார், அதை அவர் ஒத்துக்க முடியாதுனாரு, அங்க ஃபைட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அதுதான் இப்ப அந்த கட்சியினுடைய பழனிசாமி அண்ணன் பன்னீர்செல்வம் ஒத்து வரலன்னு சொல்லி ஒரு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவரை ஒழிக்க வேண்டும் என்று எடுத்த முடிவு தான் இப்பொழுது அரசியலில் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படுத்தி. புகழேந்தி சார், நீங்க வந்து நீதித்துறையில வந்து நிறைய அனுபவம் வாய்ந்தவர், இப்ப எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கிறவங்க மேல போடப்பட்ட வழக்கா இருக்கட்டும், நீங்க எடப்பாடி பழனிசாமி செஞ்சார் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து தமிழ்நாட்டு ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள வர்றது. இந்த விஷயத்துல அவர் மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டா தமிழ்நாட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஜெயில தான் வந்து அவர் அடைப்பாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க திகார் ஜெயிலுக்கு அனுப்புவோம்னா, டெல்லியில அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரா, இல்ல டெல்லி போலீஸ் விசாரிக்க போற ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள அவர் மாட்ட போறா? அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மிக அருமையான கேள்வி, சூப்பர், நான் ஐ அம் அப்ரிசியேட்டிங், பிகாஸ் இது மாதிரி கேள்விகளை ஜெயிலானி தான் ஒன் இண்டியாவில் கேட்க முடியும். நானும் பதில் சொல்றேன், அழகா சொல்றேன். இப்போ ஸ்மார்ட் சிட்டி அந்த ஸ்கீமை உருவாக்குனாங்க, உருவாக்கி
இதே பழனிசாமி 110 mile ஸ்பீட்ல ஸ்பீடு என்ன சொல்றது இது வாட்ஸ் அதுல பேசினார், இனி ஒரு சொட்டு தண்ணியும் நிற்காது, 700 கிலோமீட்டர்ல வடிகால் கால்வாய் கட்டியிருக்கோம், நீர் போயிடும்னு சொல்லி சென்னை நீச்சல் குளம் ஆகிறதுக்கு முன்னால் சொன்னார். அவர் சொல்லி முடிஞ்சது ஒரு மழை பெஞ்சது, அப்ப நீச்சல் குளம் ஆச்சு சென்னை. அப்போ எல்லாரும் போய் நிருபர்கள் நீங்க கேட்டீங்க, இந்த நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவர் மீது ஒரு குழு ஏற்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும், கமிஷன் போடப்படும், ஏன்னா ஏகப்பட்ட பணத்தை சென்ட்ரல்ல இருந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமுக்கு நாங்க மாத்திரம் கொடுக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பணம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரா இல்லையா? அது மாதிரி 11 கல்லூரி ஊழல், மருத்துவக் கல்லூரி ஊழல், பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, அவங்க தானே கட்டுறாங்க, எய்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்க. ஆகவே இந்த பணம் கையாடல் கையாடல் செய்த பின்னால் அது காரணமாக அண்ணன் சொல்லி இருந்தால் அப்ப மெட்ராஸ் ஜெயில நீங்க போட முடியாது, திகார் ஜெயில. இதுக்காக தான் திகார் ஜெயில்னு சொல்றாங்க. ஓ, ஸ்மார்ட் சிட்டி உள்ளாட்சித்துறை மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் மற்ற துறைகள்லையும் வந்து மத்திய அரசினுடைய பணம் வந்து இருக்கும். ஸோ அது தொடர்பான தப்புகளை ஓபிஎஸ் பண்ணதுனால தான் இவரும் திகார் ஜெயிலுக்கு போவார்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? இல்லை ஓபிஎஸ்னுடைய துறைகள்லேயும் மத்திய அரசினுடைய பணம் அதிக அளவில் இருந்ததா? அது கொஞ்சம் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருங்க. இல்லை, எனக்கு அந்த அந்த குற்றச்சாட்டையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, நாங்கள் வழக்கு மன்றத்தில் போய் பார்க்குறோன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து நடுவில் புரிந்து கேட்டால் நான் வந்து அது எப்படி சரியா இருக்கும்? ஆகவே இது ஆல்ரெடி ஃபைல்டு எஃப்ஐஆர், எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிட்டிருக்கு, விசாரிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. சப்போஸ் இப்படி வச்சுக்குவோம், இப்போ இந்த அரசு கையில் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க ஜெயலாணி, நான் வழக்கு மன்றத்துக்கு போகிறேன் அஸ் ஏ ஓட்டர், டாக்ஸ் பேயர், ஐ ஹவ் ஆல் த ரைட்ஸ் டு ஃபைல் த கேஸ். அதனால சென்ட்ரல் தான் விசாரிக்கணும், இதை சிபிஐ தான் விசாரிக்கணும்னு ஒரு மனுவை போடுவோம், என்ன இருக்கு? ஆகவே சார், ஊழல் புறையோடி விட்டது அவருடைய ஆட்சியில், முடிய எல்லை இல்லாமல் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிலிருந்துலாம் தப்பிச்செல்லாம் முடியாது. ஏன்னா நீங்க ஒன்று கவனிக்கணுங்க, ஐஏஎஸ், பிடபிள்யூடி, சிஎம், ஹோம், இப்படி அத்தனையும் அவர் கையில் வச்சுக்கிட்டாரு. பக்கத்தில் டாஸ்மாக், எலக்ட்ரிசிட்டி, தங்கமணி கூட்டு கொடுத்துட்டாரு. 3 வருஷம் எலெக்ஷன் எடுத்தாம 12,000 உள்ளாட்சித்துறை பதவிகளையும் முழுவதுமாக வேலுமணி என்ற நண்பர் கொடுத்து வச்சுட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் தான் இவர் ஆட்டு வச்சது, உங்களுக்கு தெரியும். இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவர் இரண்டும் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தது தான் விளையாடமா, அவங்க ரெண்டு பேர் தான் இவர் இயக்கிறது, எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே இட் இஸ் எ ட்ரூ, அதை மாற்ற முடியாது நீங்க. ஆகவே இவர்களே காலப்போக்கில் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், ஒரு ஒரு பல்பு வாங்கினாலும் உள்ளாட்சித்துறை தான், மெட்ரோ போடலனாலும் போட்டாலும் உள்ளாட்சித்துறை தான். ஆகவே உள்ளாட்சித்துறை என்பது எல்லாவற்றையும் கையிலே வைத்திருக்கு. அது 3 வருஷமா எப்ப தோத்தாங்களோ தேர்தல்ல, அது நடத்த முடியாமல் ஒருத்தரே பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அதிகாரிகளை வைத்துக் கொண்டு அடித்த கொள்ளை தான் இந்த கொள்ளை. ஆகவே இது 100% நீங்க சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதுல பங்கு இருக்கு, பணம் கொடுத்துருக்காங்க, டெஃபினட்டா அது பெரிய பிரச்சனையா தான் எழும். அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் ஓபிஎஸ் வந்து இந்த விஷயத்த சொன்னார். அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல வந்து நான் இருந்தேன், அது முடிஞ்சதுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து செய்தியாளர்களை சந்திச்சார். அவர்கிட்ட இந்த கேள்வியை வந்து நான் கேட்டபோது என்ன சொன்னார்னா, ஏற்கனவே வந்து அவரை கட்சி வேட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தார்னா ஓபிஎஸ்க்கு மான மரியாதையும் போயிடும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? மான மரியாதை இதெல்லாம் பத்தி பேசுறாமா ஜெயலலி? நியாயமா? நான் கொஞ்ச நாளா விட்டுட்டேன் அந்த பிரச்சனையை. சிந்து முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சு சொன்னேன், அங்கதான் மான மரியாதை எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு. நாடறிந்த உண்மை, இறந்து போன வெற்றிவேல் சொன்னாரு, ஐயோ பொம்பளைங்களே பொம்பளைங்க ஓடிடுங்க அவரை பார்த்தான்னு சொல்லி சொல்லிட்டு, அப்படி அவரு அசிங்கமா பேசுறத தவிர்க்கவே மாட்டேன்னா அப்புறம் வேற வழி இல்லை, நாங்களும் அப்படிதான் பேசி ஆகணும். அவருக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை தவிர்த்து விடுவது நல்லது. வேட்டியை கட்டாதுன்னு யார் சொன்னா? எந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு? அப்ப திமிரு தானே அது, வேட்டியை கட்டாதுன்னு சொல்லி அப்ப நாங்க வந்து உன்னை நிக்கர் போடாத அப்படின்னு சொன்னா அவரு ஊனுத்துக்குவாரா? தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஆகவே நீ சொல்லி நான் வேட்டியை கட்டணும், நீ சொல்லி நான் கொடியை பிடிக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இது பிறக்கும் போதும் எடுத்த கொடி, நாங்கள் வாழும் போதும் உயர்ந்து பிடித்த கொடி, இப்போ இறந்தாலும் அந்த கொடி தான் மேலே போற்றுவார்கள். அதுதான் நடக்குமே தவிர அந்த கதையெல்லாம் ஜெயக்குமார் சொன்னா ஆகுமா சார்? அவரை வர வர பஃபூன் மாதிரி ஆயிட்டார் சார் அவர், ஏன்னா இப்படி பேசுறதுன்னு தெரியல. அதே மாதிரி வந்து அதிமுக பொதுக்குழுவில் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து அதை பேசவும் செஞ்சிருக்கார். என்ன அப்படின்னா, எங்களுடைய தேர்தல் இது என்ன, தேர்தலில் வந்து எங்களுடைய நோக்கம் என்ன, 2024 தேர்தலுக்கு எங்களுடைய அஜெண்டா என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பிரதமர் வேட்பாளர்
அப்படிங்கிற விஷயத்த பத்தியே நாங்க இது பண்ணாம தமிழ்நாடு உரிமைகளுக்காக ஒரு மாநில கட்சிக்கு அதிக எம்பிக்கள் இருக்கணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நாங்க நகர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? ஏற்கனவே எத்தனை எம்பி வச்சிருக்காராம் பழனிசாமி? ஒரு எம்பி கூட இல்லை ஜெயலலி, அதை சொல்ல மாட்டேன்றீங்களே. ஒரே எம்பி தான் ரவீந்திரநாத் தான், அது அண்ணனுடைய செல்வாக்கில் அங்கே தேனியில கிட்டத்தட்ட 67-67 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சது. அப்பயே வேற நாடாளுமன்ற தொகுதியில ஒண்ணுல கூட ஜெயிக்க முடியல. கேட்டீங்கன்னா அங்க பக்கத்துல சட்டமன்றத்துல தோத்துலையே அப்படிம்பாங்க. அது இல்ல, இவர்கள் கொங்கு பெல்ட், நாங்க அந்த பெல்ட், இந்த பெல்ட், பிளாக் பெல்ட், கிரீன் பெல்ட், ஒயிட் பெல்ட் எல்லாம் சொன்னாங்க. ஒரு பெல்ட்லயும் வேலையாகல, ஜெயிச்சது தேனி தான், ஒண்ணுதான் இருக்கு. அந்த ஒண்ணு இன்னும் நாடாளுமன்றத்துல அஇஅதிமுக அங்க அங்க ஒரு கூத்து. என்னன்னா இவங்க சொல்லிட்டாங்க அங்க அந்த ஸ்பீக்கர் டிசிஷன் எடுக்க முடியாது. ஆகவே இன்னமும் ஃப்ளோர் லீடரா, அந்த ஃப்ளோர்ல ஏடிஎம்கே லீடரா இருக்கிறது ரவீந்திரநாத் தான். அப்ப அங்க அதிமுக தான் பயன்படுத்துறோம். அப்ப என்ன பண்ணுவீங்க? அவர் அந்த லெட்டர் பேடு தான் யூஸ் பண்றாரு, கவர்மெண்ட் லெட்டர் பேடை யூஸ் பண்றாரு ஏடிஎம்கே லீடர்னு. ஸோ இதெல்லாம் நீதிமன்றங்கள் முடிவான தீர்ப்பை வழங்கும் பொழுது இறுதியான நிலைப்பாட்டை தேர்தல் ஆணையம் எடுக்கும். ஜெயலலி இப்போ ரொம்ப கஷ்டம், நீங்க பாருங்க ஒண்ணு கவனிக்கும். அதாவது கேட்கறதுக்கும் பதில் சொல்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள் மத்தியில. ஐயோ பாவம், பத்து அம்மா சொல்லி ரெண்டு தடவை சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அந்த அம்மா சொல்லி, சின்னம்மா சொல்லி ஒரு தடவை சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அதாவது கொடுத்த பதவியை திரும்ப அம்மா கேட்டதும் திருப்பி கொடுத்தார். கேட்ட அரியாசனத்தை ஒரு நாட்டிலே திரும்பவும் கேட்டவுடனேயே கொடுத்தவர் தான் பன்னீர்செல்வம் என்கின்ற மாமனிதர். உண்மையான ஒரு தலைவர் அப்படின்னு அம்மாவால் பாராட்டப்பட்ட விசுவாசமிக்க தொண்டர் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருந்துச்சு, இவங்கெல்லாம் யாருன்னு தெரியாதப்போ அதெல்லாம் நடந்தது. ஆனா நான் என்ன கேட்கறேன்னு சொன்னீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு தலைவர் 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தார். இந்த எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு 11 MLA கூட்டு வந்து சட்டமன்றத்துல அன்னைக்கு முடிவெடுக்கலைன்னா தினகரன் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல 5 ஓட்டுல தோத்துருக்கும். 5 ஓட்டுல தான் வெற்றி பெற்றது இந்த ஆட்சி. நீங்க நினைச்சு பாருங்க, எப்ப நம்பிக்கையில தீர்மானம் நடக்கவே இல்லையே சார். ஆமாங்க, நம்பிக்கையில தீர்மானம் முதல் தடவை நடந்தது வெறும் 11 பேர் ஓட்டு போட்டாங்க எதிர்த்து, அந்த கேஸ் பெண்டிங் இருக்கு. ரெண்டாவது தடவை மறுபடியும் நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வந்தது ஜெயலலி, அதுல வெறும் 5 ஓட்டுல தான் தப்பிச்சிச்சு. அந்த எண்ணிக்கையில கூட பாத்தீங்கன்னா இருக்கும், அது நடக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா டிஎம்கே 99ங்க காங்கிரஸோட சேர்ந்து. நான் அப்போ தினகரனோட இருந்த நேரம் 18 MLA, 99-18 சேருங்க, 1-2 தான் உதைக்கும். ஆனால் மனுவின் ஸ்டாலின் வந்து நான் புறவழியா உள்ள வர விரும்பலை, யாரையும் பர்ச்சேஸ் பண்ண விரும்பலை, தேர்தலில் பார்த்துக்கலாம்னு சொல்ற நேரம். ஸோ அப்படி இந்த ஆட்சி காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அப்புறம் தான் நீங்க சீக்கிரமா தொடர்றீங்க, ஆட்சி காப்பாற்றப்பட்டது, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சண்டை வந்தது, அதெல்லாம் வேற. அவங்க வந்து இப்ப ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நாங்க வந்து தேர்தலுக்கு வந்து எங்களுக்கு இதுதான் நோக்கம்னு. உங்களுடைய அஜெண்டா என்ன 2024 தேர்தலுக்கு போட்டியிட போறீங்களா இல்லையா? இல்ல இல்ல இல்ல, நான் வரேன். இப்ப என்ன அஜெண்டான்றீங்க நீங்க வந்து என்ன அஜெண்டா? இப்போ என்ன அஜெண்டான்னு எடுத்திருக்காங்க, இப்போ என்ன பண்ண போறாங்களா? பாஜக கூட கூட்டணியே இல்ல, மாநில உரிமைகளை பேசுறதுக்காக அதிக எம்பிக்களை வச்சிருக்கிற ஒரு மாநில கட்சி, இந்த ரெண்டும் தான் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சுல பிரதானமா இருந்தது. அப்படியா? அப்ப இத்தனை நாள் நீங்க நாடாளுமன்றத்துல ஆதரவு அளிச்சு ஓட்டு போட்டோமே, எங்களையும் சேர்த்தே சொல்றேன் நான், நான் இதை பிரிச்சு சொல்ல, மிஸ்டர் ரவீந்திரநாத் இன்க்ளூடட் தட். ஒவ்வொரு முடிவுக்கும் விவசாயிகள் பிரச்சனைகள், மற்ற பிரச்சனைகள் எல்லாமே ஒன்று ஒன்றும் பொதுவான டிசிஷன், பொது சிவில் சட்டம், அந்த கல்வி கல்வி எல்லாம் கொண்டு வந்து மோடி நிறுத்தினப்ப பிரதமர் மோடி, அத்தனையும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரானதுன்னு தெரியாதா? சொல்லுங்க ஜெயலலி. எங்க இன்னொரு மருது அழகா அந்த பதிவு எல்லாம் போட்டிருந்தாரு, கோச்சிக்காதீங்க, அதை பார்த்துட்டு தப்பா சொல்றேங்க. நீங்க புண்ணத்தே பண்ணி சிலுவையில் அரைஞ்சி நின்னா கூட உங்களை கிறிஸ்டியனும் இஸ்லாமிய சகோதரர்களும் ஏத்துக்க மாட்டாங்க, அதுதான் உண்மை. ஆகவே இப்ப வந்து நாங்க கிறிஸ்தவர்கள் வாழ்க, நாங்க வந்து முஸ்லீம்கள் வாழ்க. ரவீந்திரநாத் ஆதரிச்சு ஓட்டு போட்டார் தானே? தமிழ் மகன் உசே ரவீந்திரநாத் ஆதரிச்சு ஓட்டு போட்டார் தானே? ஆமாங்க, இல்லைன்னு சொல்லுங்க, நான் டினே பண்ணலையே. எங்க ஸ்டாண்ட்ல நாங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் முழுமையா அவங்க நாடாளுமன்றத்துல சொல்லிட்டோம் ஏடிஎம்கே ஃப்ளோர் லீடர் இல்லைன்னு, அப்புறம் பாத்துக்குவோம். அது வரைக்கும் எங்க அண்ணா அதுதான் சொல்லிட்டு இருக்காரு, நான் அதுல பின்வாங்கவே இல்லை. என்ன தப்பா பேசக்கூடாது, தவறா போயிடும் அது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இத்தனை நாளும் இத்தனை வருடங்களாக நீங்க மோடி பக்கத்துல போய் ஏன் உட்காந்தீங்க? அப்புறம் கேபி முனுசாமி சொன்னாரு, உலக தலைவர்களே மிக சிறந்த தலைவர் மோடி தான், திரும்பி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி 3 மாசம் ஆகுது ஜெயலலி. அந்த நிலைப்பாடெல்லாம் இப்ப கொள்கை ரீதியா மாறிச்சா?
நான் ஒண்ணு சொல்லட்டுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும் இந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ் மகன் உசேன் இருக்காரு, அவரும் சேர்த்து சொல்றேன், அன்வர் ராஜாவும் சேர்த்து சொல்றேன், இவங்களே ஓட்டு போட மாட்டாங்க. ஏடிஎம்கேவுக்கு தவறி ஓட்டு போட போனா கூட அவங்க வீட்டில் இருக்க யாரும் ஒருத்தர் கூட ஓட்டு போட மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஆகவே எந்த இஸ்லாமிய சகோதரனும் எந்த சகோதரியும் எந்த கிறித்துவ சகோதரனும் சகோதரியும் ஒரு வாக்குகளை கூட பழனிசாமி கேட்டா போதும். இன்னைக்கு வந்து டிராமா பண்ணா பேசி முடிங்க, பேசி முடிங்க. நீங்க பேசும்போது சொன்னீங்க, மக்கள் மத்தியில வந்து ஓபிஎஸ்கு வந்து ஒரு அனுதாபம் இருக்கு அப்படிங்க. நீங்க ஒரு கடந்த 2 ஆண்டுகளாகவே இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இரண்டு முறை வந்து பதவியை விட்டு கொடுத்தவர், அவர் கொடுத்த பதவியை திருப்பி கொடுத்தவர் அப்படின்னு இந்த விஷயத்த வந்து அதிமுக பொதுக்குழு நடந்துகிட்டு இருக்கும்போது சூலூர்ல வச்சு ஓபிஎஸ் பேசினார். ஓபிஎஸ் பேசும்போது அதிமுக பொதுக்குழு வந்து கிட்டத்தட்ட அந்த அந்த இடத்த சுத்தி ஒரு 4000 பேர் இருந்திருப்பாங்க. அதிமுக கரைவேட்டி கட்டி பாக்கெட்ல வந்து ஜெயலலிதா படத்தை வச்சு எடப்பாடி பழனிசாமி படத்தை வச்சு, ஆனா அவங்க யாருக்குமே வந்து அது தோணவே இல்லையே. அவங்க அவங்க கிட்ட வந்து நான் கேட்கும் போது ஓபிஎஸ் பத்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு கோபம் தானே பட்டாங்க. அதாவது அந்த 2800 பேருங்கிறது பர்மனெண்ட், அவங்களுக்கு விசா பாஸ்போர்ட்லாம் கொடுத்தாச்சு, இனிமேல் அவங்களை அனுப்பணும், அவங்கள விட்டுருங்க. அது அவங்க கூட வந்தவங்கன்னு ஒரு அங்கே நிற்கிறவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லுவாங்க? அவங்கள தான் நாங்கள் ஒத்துக்கிறதே இல்லை சார். சார், அந்த பொதுக்குழு என்பது இங்கே பாருங்க, ஜெயலலி புதைக்கப்பட வேண்டிய குழு, அதுக்கு பேர் தான் பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை, ஏற்றுக்கவும் மாட்டோம். அங்கே எடுக்கிற தீர்மானங்கள் காற்றில பறக்க விடக்கூடியவை. ஆகவே இன்னைக்கு ஒன்று பேசுறது, ஏன் இந்த பொன்னையன்னு சொன்னார், அவர் வயசில் பெரியவர், அண்ணன் நீட்டாக சொன்னார், நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு எல்லா மொழியும் தெரிந்தவர், அனைத்து மொழியும் தெரிந்தவர், அறிந்தவர், ஞானி, சயின்டிஸ்ட், அது பிரதமர் ஆவது. எடப்பாடி பழனிசாமி பிரதமருங்கிறாரு யாரு அண்ணன் அவருக்கு? அவர் வேற விதமா கிண்டல் பண்ண தெரியல, அதனால இப்படி கிண்டல் பண்ணலாம் இவனு சொல்லி பண்றாரு. அப்புறம் ரகசியமா போன்ல கேட்டா சொல்லுவாரு, நான் சும்மா கிண்டல் பண்ண போடுது சீரியஸா இருக்க, அது மாதிரி அவர் கிண்டல் பண்றாரு. இன்னொருத்தரும் அதே மாதிரி தான் சொன்னாரு, பிரதமர் ஆகணும்னு சொல்லி. அப்புறம் டாடியை மோடினாங்க, மோடியை டாடினாங்க, என்னென்ன நடந்தது சார் நாட்டில்? கூட்டு பக்கத்தில் உட்கார பவீமா உட்காந்துருந்தீங்க, போய் இன்னமும் ஒன்றே ஒன்று நடக்கிறது அங்கே. இன்னைக்கும் நான் ஜெயலலிதா சொல்றேன், இப்ப சொல்றேன், நான் மிக பெரிய குழப்பத்திலையும் மிகப்பெரிய சச்சரவிலும் மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லையும் அங்க உள்ளுக்குள்ள பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இன்னும் தங்கமலையும் வேலுமணியும் ஏடிஎம்கே, அந்த ஏடிஎம்கே என்ற பேர்ல ஒரு அணியை நடத்திட்டு இருக்கு எடப்பாடி குரூப்ல, தங்கமணியும் வேலுமணியும் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை ஒத்துக்கல. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுல அன்பழகனும் இருக்காரு. இத பெரிய இப்ப காரணம், பெரிய பிரச்சனை யாரு? பாஜக விட்டு விலகி தங்கமணி வேலுமணியும் ஒத்துக்கலன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, இன்னமும் ஒத்துக்கலீங்க. எடப்பாடி பழனிசாமி பேசினார் இந்த பொதுக்குழு வந்து, அவங்களும் தானே அந்த தீர்மானங்கள்லாம் முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சாங்க அந்த லிஸ்ட்ல அவங்க பேர்லாம் வழியே இல்ல. நீங்க முன்மொழிஞ்சாங்க வழிமொழிஞ்சாங்கன்றது இல்லாம போச்சுன்னா, அன்னைக்கு பொன்னையன் அண்ணன் சொன்ன மாதிரி 18 MLAக்களை கையில வச்சிருக்க CV சண்முகம் கட்சியை உடைச்சிருவார். அந்த அந்த அவர்கிட்ட அணியில இருந்து வெளியில வந்துருவார், தயாரா இருக்கார். ரொம்ப நாளா அவர் பேசுறதே இல்லை, அமைதியா இருக்கார். அதை நீங்க கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. என்னைக்காவது இல்ல சார், ஒண்ணும் பேசுறது இல்ல. முதல்ல ஒரு ஆட்சி எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா 4 வருஷம் ஆட்சி நடத்தினார் எடப்பாடி பழனிசாமின்னு பொதுக்குழுல CV சண்முகம் பேசினாரு. நாங்க இருந்தேன், காமெடி நம்ம பொன்னையன் பேசுற மாதிரி தானே, காமெடி எடுத்துக்கோங்க. ஏன் சீரியஸ் எடுத்துக்கிறீங்க? ரொம்ப நாளா அவர் ஒரே முடிவோட இருக்கார், நீ வந்து பிஜேபின்னு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா நான் வந்து அம்மா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணுவேன், 18 பேரை கூப்பிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற முடிவோட இருக்காரு. நீ முடிவெடுக்கலைன்னா ஜெயிலுக்கு போகணும், வேற வழியே இல்லைன்னு சொல்லி தங்கமணியும் வேலுமணியும் அவங்க வந்து எப்படிடா திரும்பி பேச்சப் பண்றதுன்ற முடிவோட இருக்காங்க. எல்லாத்துக்கும் நடுவில் மண்டையை பிச்சுக்கிட்டு பழனிசாமி, ஜெயிலுக்கு போறதுக்கு நீங்க தயாரா இருங்க, வேற என்னால ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பக்கம் பார்த்தா உடஞ்சிரும், அந்த பக்கம் பார்த்தா ஜெயிலுக்கு போகணும், நான் என்னையா பண்ணி சொல்ல சார் என்ன பண்ணி தொலைகிறது நான் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கஷ்டத்துல தான் இருக்கார் அவர், நிம்மதியா இல்லை அவர். இதான் உண்மை. அவங்க வந்து பாஜக கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதுல அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்றதுலாம் வேற. நீங்க பாஜக கூட இருக்க போறீங்களா இல்லையா, அதுக்கு ஒரு வரியில பதில் சொல்லுங்க பாப்போம். அவர் நீட்டா சொல்லிட்டாரு அண்ணா, என்ன எங்களை வச்சுக்கிட்டு தான் சொன்னாரு, பாரத பிரதமரா மோடி வந்து திரும்பி வரணுன்ற எண்ணங்கள் என் மனதில் இருக்கு, அந்த முடிவோட தான் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆகவே அதுதான் என்னுடைய நிலைப்பாடா கூட இருக்கும், அப்புறமா தேர்தல் நேரத்தில் சரியா முடிவெடுத்து சொல்லுவோம் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. ஏன்னா
எந்த ஸ்டாண்ட் எடுத்தமோ அதுலேயே நிற்கணுன்றதுல அவர் சரியா இருக்கார். நிலைப்பாட்டை மாத்திக்கல. இப்போ சொன்னீங்களே ஜெயிலுக்கு திகாருக்கு போறேன்னா, ஏன் நான் நீங்களும் தான் போவீங்க, நானும் தான் போவேன், உங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஏ நீங்களும் தான் பிஜேபிட்டு இருந்து வெளியே வந்துட்டீங்க, நாங்களும் தான் வெளியே வந்துட்டோம் பாருங்க அப்படின்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் தயாரா இல்லை. இல்ல இப்ப நீங்களே சொல்றீங்க, பாஜகவை விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்துட்டேன்னு சொன்னாலும் அவர் வந்து சிலுவையிலேயே தன்னை அரைஞ்சுக்கிட்டாலும் சிறுபான்மையினர் வந்து அவரை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க முன்வைக்கும் போது வெளியில வந்துட்டேன்னு சொல்றவரையே நம்ப மாட்டாங்கன்னா உங்களை எப்படி நம்புவாங்க? எங்களை தான் வந்து சார், அவர் ஒருத்தர் தானே கூட்டி யாருமே நம்பலன்றீங்களா? அதனால பிரச்சனை இல்லைன்றீங்களா? அவர் பண்ண பாரத பிரதமருக்கு மிஸ்லீடு பண்ணிருக்காங்க. இங்க இருக்க பிஜேபி தலைவர்கள் அது யாருன்னா எனக்கு தெரியல. அது வரைக்கும் ஏர்போர்ட்ல ரெண்டு பேரும் நிக்கணும் போகணும்னு முடிவில் இருந்தது. இப்ப நாளைக்கு கூட வராரு, நாளைக்கு வராரு, அவரு அண்ணனை கூப்பிடுவாரா இல்லையா தெரியாது, பொறுத்திருந்து பார்க்கணும். ஒண்ணு, ரெண்டாவது நான் சொல்றது ஜெயலானி, அவங்க வந்து கூட்டி வச்சு அவர் பக்கத்துல உட்கார வச்சாங்க. அவர் அப்பயே அவர் முடிவு பண்ணிட்டாரு என்னன்னு, ஐயா நான் எல்லாத்தையும் முதுகுல குத்தி தான் பழக்கம், நீ எவ்வளவு பெரிய ஆளு உலக தலைவரா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, உன்னை குத்துறம் பாரு, கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு காலில் விழுந்து சசிகலாவுக்கு என்ன துரோகம் பண்ணாரோ, சின்னம்மாவுக்கு, அப்புறமா 11 பேரை கூட்டு வந்த அண்ணன் ஓபிஎஸ்க்கு என்ன துரோகம் பண்ணாரோ, இதுதானே இப்பயும் பண்ணிட்டாரு மோடிக்கு. ஆக பாரத பிரதமர் மோடியா பழனிசாமி எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. அவர் பெரிய லீடர், விடுங்க மோடியா லேடியான்னு அம்மா கேட்டதெல்லாம் ஒரு காலம். இப்போ பிரச்சனை இந்த ஸ்டாண்ட்ல இவங்க நிக்க மாட்டாங்கன்றதான் புகழ்ந்து. ஏன்னா இந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறதுக்காக முடிவெடுத்தா பழனிசாமி, இது உடையும், இந்த அணி உடைஞ்சிடும், இந்த அணி ஸ்டாண்ட் ஆகாது. இன்னைக்கே நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. பார்க்கலாம் சார், இந்த ஸ்டாண்ட்ல அவங்க நிப்போன்னு உறுதியா சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து அந்த ஸ்டாண்ட்ல உறுதியா நின்னாங்கன்னா அவங்க அணியை உடையன்னு சொல்றீங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களுடைய இணையவும் கருத்து போயிருக்கும். மிக்க நன்றி. மிக்க நன்றி ஜெயலானி, எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கும் எல்லோருக்கும் பார்க்கின்ற நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மற்றொரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சேன், இல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா, பூத் கமிட்டிக்காக கிட்டத்தட்ட நான் சொன்ன ஒரு 6 இடம் நினைக்கிறேன் போயிட்டு வந்துட்டோம். அடுத்தது சென்னை 3 தமிழகம் முழுவதும் வருகிறார் இந்த தலைவர். இது சிங்கம் வருது, இந்த சிறுநறிகள் சிதறுண்டு ஓடுகிறதுன்ற கதை இப்போ எல்லா இடத்துக்கும் களத்துல வந்துட்டார். இத்தனை நாள் ஜெயிலானி என்ன கேட்ட கேள்வி, ஏன் வெளியில வர மாட்டேன்றீங்க, ஏன் வெளியில வர மாட்டேன்றீங்கன்னு, இப்பதான் ஃபீல்டுக்கு வந்துட்டோம். ஒரே தேர்தல் போதும் ஜெயிலானி, ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ நிரூபிச்சிடும், அது வரைக்கும் இந்த விவாதங்கள் போகும். இந்த தேர்தல் நீங்க போட்டிடுவீங்கன்னு நான் நம்புறேன். மற்றொரு எழுச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.